ஸோ Kubernetes clusters வந்து என்னெல்லாம் ஹோஸ்டட் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எலாஸ்டிக் குபர்னடிஸ் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளோட AWSல இருக்குது, அஷ்யூர் குபர்னடிஸ் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட் அஷ்யூரில் இருக்குது, கூகுள் குபர்னடிஸ் என்ஜின்னு சொல்லிட்டு நம்ம கூகுள் க்ளவுடில் இருக்குது, கண்டெய்னர் சர்வீஸ் ஃபார் குபர்னடிஸ்ன்னு சொல்லிட்டு அலிபாபா க்ளவுடில் வச்சிருக்கான், டிஜிட்டல் ஓஷன் விச் இஸ் அனதர் பப்ளிக் க்ளவுட் ப்ரொவைடர் அவன் குபர்னடிஸ் சொல்யூஷன் ஒன்று வச்சிருக்கான், ஐபிஎம் க்ளவுடும் ஒரு குபர்னடிஸ் சொல்யூஷன் வச்சிருக்கான், ஆரக்கிள் வந்து அவனோட ஆரக்கிள் க்ளவுடில் ஆரக்கிள் கண்டெய்னர் என்ஜின் ஃபார் குபர்னடிஸ்ன்னு சொல்லிட்டு வச்சிருக்கான். நான் மூணு டாட் போட்டது இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக. ஸோ இத்தனை ஹோஸ்டட் சர்வீசஸ் ஏன் உள்ள வந்தாங்க அப்படின்னா, குபர்னடிஸோட கிளஸ்டர் கிரியேஷன் வந்து ஆரம்பத்துல ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது, பட் இப்போ போக போக இன்னும் நிறைய ஸ்ட்ரீம்லைன் பண்ணி நிறைய பேர் அதை கான்ட்ரிபியூட் பண்ணி இப்போ நிறைய ஈஸி ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட லேப் டெமோல நான் வந்து எப்படி ஒரு குபர்னடிஸ் கிளஸ்டர் கிரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்றேன், அதுல என்னெல்லாம் நம்ம பண்ண முடியும்ன்றதும் ரொம்ப பேசிக்கா ஹை லெவல்ல நான் சொல்றேன்.